ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்த வகுப்புக்கு வந்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ரெண்டாம் தீமோத்தேயு, அதாவது நம்முடைய புதிய ஏற்பாடு கண்ணோட்ட நூல்களை நாம் படித்து வருகின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கு 16வது நூலாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ரெண்டாம் தீமோத்தேயு நிருபத்தை நாம் படிக்கின்றோம். இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல், நமக்கு தெரியும். அடுத்ததாக இதை எழுதப்பட்ட காலம் என்று சொல்லும்போது கிபி 66க்கும் 67க்கும் இடைப்பட்ட காலத்திலே இவர் இதை எழுதியிருக்கின்றார். அடுத்தது தீமோத்தேயு குறித்து சொல்வதாக இருந்தால், நாம் ஏற்கனவே 1 தீமோத்தேயுவிலே அதை படித்திருக்கின்றோம். இன்னும் அதை மீண்டும் நினைப்பூட்டுவதற்கு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நம்புகின்றேன். அவருடைய தாய் ஐனிக்கேயாள், அவள் திருமணம் முடித்தது ஒரு கிரேக்கனை, அதாவது யூதன் அல்ல. ஐனிக்கேயாள் யூத குடும்பத்தில் பிறந்தவள், அவளுடைய தாயாள் லோவிசாள். ஆனாலும் அவளுடைய திருமணம் வந்து யூத குடும்பத்தில் நடக்காமல் ஒரு கிரேக்க குடும்பத்தில் நடந்தது. இந்த ஐனிக்கேயாளுக்கும் அந்த கிரேக்க தகப்பனுக்கும் பிறந்தவர் தான் இந்த தீமோத்தேயும். அவர் விருத்த சேதனை செய்யாமல் ஒரு கிரேக்கனை போல் தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையிலே யூதனாக இருந்தார். பவுலப்போஸ்டைய முதலாவது மிஷினரி பயணத்திலே இந்த குடும்பம் சந்திக்கப்பட்டு தீமோத்தேயும் இளம் பருவத்திலே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்தவனாக மாறினார். அடுத்ததாக 2வது மிஷினரி பயணத்தின் போது இவர்களை சந்தித்த பவுல் இந்த தீமோத்தேயுடைய வளர்ச்சி கண்டு ஆச்சரியமடைந்தார். அவர் அங்கிருந்த சபையில் வளர்ந்து வந்தபடினாலே பிற்பாடு அவர் தன்னுடைய 2வது மிஷினரி பயணத்தின் மீதி பகுதிகளிலே தீமோத்தேயை தன்னோடு இணைத்து கொண்டார் என்பதையும் பார்க்கின்றோம். அத்தோடு யூதர்கள் மத்தியில் அவர் அதிகமாக ஊழியம் செய்தபடினாலே இந்த கலப்பு இனத்தை, அல்லது யூதனும் கிரேக்க குடும்பத்தை கலப்பு குடும்பத்தைச் சார்ந்த தீமோத்தேயுக்கு யூதர்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பு வராமல் இருப்பதற்கு, அல்லது யூதர்களுடைய எதிர்ப்பை தவிர்ப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்ததாகவும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த 2வது தீமோத்தேயுடைய நிருபத்தினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தல நடவடிக்கையுடைய இறுதி பகுதிகளை படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைபிடிக்கப்பட்டு ரோமிலே வீட்டுக்காவலில் இருந்ததாக பார்க்கின்றோம். ஆனால் அந்த வீட்டுக்காவலில் இருக்கும்போது அவர் விடுதலை எதிர்பார்த்திருந்ததையும் நாம் அறிவோம். ஆகவே அவர் விடுதலை ஆன பின்பு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மிஷினரி பயணத்தை அவர் செய்திருக்க வேண்டும். அதில் குறிப்பாக அவர் ஸ்பெயினுக்கு சென்றிருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். ஸ்பெயினிலிருந்து அவர் மிஷினரி பயணத்தை செய்து கொண்டு வரும்போது துரோவா என்கிற இடத்திலே வரும்போது அவர் மீண்டும் நீரோ மன்னனால் கிபி 63 அல்லது 64 வாக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இவ்வளவாக நீரோ மன்னனால் கைது செய்யப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைக்காவலிலே கடுமையாக வாதிக்கப்பட்டார். முதல் நிருபத்தை தீமோத்தேயுடைய முதல் நிருபத்திலே படிக்கும்போது அவர் அத்தனை கொடுமைப்படுத்தப்பட்டவராக காணப்படவில்லை. ஆகவே இந்த 2வது நிருபம் அவருடைய 2வது சிறையிருப்பை தான் குறிக்கிறது என்று கருதுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தை பார்க்கும்போது 4:6-8 வசனங்களை படிக்கும்போது அவர் அங்கு மரணத்தை எதிர்பார்த்திருந்ததையும் அங்கே அவர் பார்க்கின்றோம். ஆகவே இது 2வது சிறையிருப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து. 6-8 படிப்போமானால், நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று எழுதும்போது, தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லப்படுகிற அப்படினாலே அவர் தன்னுடைய மரண நாட்களை நெருங்கி கொண்டிருந்தார் என்று அறிஞர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த 2 தீமோத்தேயு எழுதிய நோக்கம் என்னவென்றால், இந்த சூழலிலே அவர் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தபடினாலே அதற்கு முன்பாக தன்னுடைய இளம் ஊழியனாக தன் மகனைப் போல நேசிக்கப்பட்ட தீமோத்தேயை காண வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கலாம். அதைத்தான் அவர் 9 வசனத்தில் சொல்கின்றார். 4:9 நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்கின்றார். ஆகவே அவர் தீமோத்தேயை காண விரும்பினார். அத்தோடு அவருடைய மரணத்துக்கு முன்பு சபை என்ன விதமாக போராட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்லும், அதை குறித்து அவர் கரிசனை கொண்டிருந்தார். ஆகவே சில அறிவுரைகளை கூறி தீமோத்தேயை காண்பது மட்டுமல்ல, தன்னுடைய இறுதி நாட்களிலே சபைக்கான சில அறிவுரைகளை கூறி இந்த நிருபத்தை எழுதினார் என்று நாம் உறுதியாக கூறலாம்.
அடுத்ததாக இந்த நூலுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், போராட்டத்தின் மத்தியில் ஊழியத்தின் வெற்றி, போராட்டத்தின் மத்தியில் ஊழியத்தின் வெற்றி என்பதை இந்த நூல் கருப்பொருளாக கொண்டுள்ளது. அடுத்ததாக முக்கிய சொல் அல்லது சொற்றொடர் என்று சொல்லும்போது ஊழியத்தை நிறைவேற்று என்கிற வார்த்தையை முக்கிய சொற்றொடராக நாம் இந்த நூலிலே கருதுகின்றோம். முக்கிய வசனம் எது என்று பார்க்கும்போது 3:16-17 வசனங்கள், 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை அடிப்படையிலே தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்பதை இந்த வசன பகுதி அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக இந்த நிருபத்தினுடைய இறையியல் முக்கியத்துவம் என்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே மனிதனை சீர்படுத்தும். இப்போது நாம் படித்த அதே வசன பகுதி தான் மீண்டும் அதை படிப்போம். அது நல்ல ஒரு வசன பகுதி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் இது இறையியல் முக்கியத்துவம் என்று சொல்லும்போது வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தை என்பதை வலியுறுத்துகிறதான ஒரு அருமையான வசன பகுதி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த நூலுடைய இரண்டாவது இறையியல் முக்கியத்துவம், கிறிஸ்துவின் வருகை, இறுதி நியாயத்தீர்ப்பு, இறுதி காலத்திலே ஒரு விசுவாசிக்கு கொண்ட நல்ல வாழ்வுக்காய் கிடைக்கின்றதான கிரீடங்களை குறித்த இறுதி காலவியலை குறித்து போதிக்கின்றது. ஆகவே இறுதி கால போதனையோடு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளதான நம்பிக்கையை மேன்மைப்படுத்தி சொல்கிற ஒரு நூலாக இருக்கிறது. 4:1 படிப்போமானால், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் கட்டளையாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஆகவே இறுதிகால வியலை குறித்து பேசும்போது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகின்றார், கர்த்தருடைய வருகை குறித்து பிரசன்னமாகுதல் என்கிற வார்த்தையை பேசுகின்றார், அத்தோடு தேவனுடைய ராஜ்ய நிறுவப்படுதலை குறித்து அங்கே அவர் நம்பிக்கையோடு பார்க்கிறதை பார்க்கின்றோம். அத்தோடு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை குறித்து பேசுவதாக இருந்தால் 4:8 இது முதல் 7 படிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்கிறார். ஆகவே இறுதிகால நிகழ்வு தேவனுடைய ராஜ்யத்தை அமைப்பதோடு நில்லாமல், தேவனுடைய நியாய தீர்ப்போடு நில்லாமல், நற்கிரியை செய்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டங்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு விசுவாசத்துக்குள் நிலைநிறுத்துகிற ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு அதற்குரிய கிரீடங்கள் கிடைக்கும் என்கிற நல் நம்பிக்கையும் இறையியல் முக்கியம் சார்ந்த கருத்தாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த நூலுடைய வரையறை அவுட்லைன் என்று சொல்லும்போது இதை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். 1 பிரிவு என்று சொல்லும்போது அறைமுகம் மற்றும் வாழ்த்து, 1:1-5 முடிய. அடுத்ததாக கடினமான சூழலிலும் உண்மையாக இருத்தல் என்பதை குறித்து 2 பிரிவு வருகிறது. அது 1:6-14 முடிய உள்ளவை கடின சூழலிலும் உண்மையாக இருத்தலை குறித்து பேசுகின்றன. 3 கைவிடப்பட்ட சூழலிலும் உண்மையாக இருத்தல், அதை குறித்து 1:15-13 முடிய உள்ள பகுதியில் சொல்கின்றது. அடுத்ததாக கலப்பட போதனைகளுக்கு எதிர்த்து சுவிசேஷத்துக்கு உண்மையாக இருத்தல், அதை குறித்து 2:14-4:8 உள்ள பகுதிகளிலே பார்க்கின்றோம். அடுத்த இறுதியும் வாழ்த்துமாக 4:9-22 முடிய உள்ள பகுதிகள் கூறுகின்றன. அடுத்ததாக இந்த நூலுடைய தலைமைத்துவ கோட்பாடுகள் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வண்ணமாக தீமோத்தேயு நூலே ஒரு தலைமையுடைய புஸ்தகம்தான். ஒரு தலைவன், அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தலைவன், ஒரு இளம் தலைவனுக்கு ஆலோசனை கூறிய நூல். ஆகவே இந்த முழு நூலுடைய அனைத்து வசனங்களுமே தலைமைத்துவ பார்வையிலே பார்க்க வேண்டிய வசனங்கள் தான்.
எனினும் மூன்று தலைமைத்துவமா கோட்பாடுகளை இங்கே நாம் மேலோங்கி நிற்கிறதை பார்க்கின்றோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த தலைவனாக மாற்றும். தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த தலைவனாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:16-17 இந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். ஏற்கனவே சொன்னேன், இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசன பகுதி. வேத வாக்கியங்களெல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு அது சிறந்த நூலாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஒரு கிறிஸ்தவ தலைவன் என்பவன் போராட்டங்களை துணிவுடன் எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அது 4:6-8 அதையும் நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். எனினும் அது 5 படிப்போம். அதாவது, போராட்டங்களை துணிவுடன் எதிர்கொள், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுவி சுவிசேஷத்தை வேலைச்சை உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை செய்கிற போஸ்தலனாகிய பவுல், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்கிறான், நீயும் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லியிருந்தான். ஆகவே நல்ல போராட்டத்தை போராடின ஒரு தலைவன், தன்னுடைய இளம் தலைவனும் போராட்டத்தை போராட, நல்ல போராட்டம் என்று சொல்லும்போது இங்கே நாம் அரசுக்கு விரோதமாக கலகம் செய்வதல்ல, ஆனால் ஆவிக்குரிய போராட்டம். ஒரு கிறிஸ்தவ தலைவனுக்கு ஏராளமான ஆவிக்குரிய போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் வரலாம். இந்த மனப்போராட்டங்களை எதிர்கொண்டு சுவிசேஷத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதற்குரிய பலனை தேவன் தருவார் என்பதை இந்த நிருப சொல்கிறது. 3வது தலைமைத்துவ கோட்பாடு 2 தீமோத்தேயு 2:2 இருக்கிறது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக படிச்சிங்கன்னா, இல்லை 4 தலைமுறைகள் இருக்கின்றன. யாரெல்லாம் பாருமா, அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள், என்னிடம் நீ, ஆகவே 2 தலைமுறை. அடுத்தது மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய என்கிறது. 3வது அடுத்த உண்மையுள்ள மனுஷர்கள், அது உண்மையுள்ள மனுஷர்களை முன்பு கொண்டோம் என்றால் மற்றவர்கள் 4. இப்படி 4 தலைமுறைகளை இந்த ஒரு வசனம் சொல்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் தானும் சுவிசேஷத்தில் உண்மையுள்ளவனாக இருந்து இன்னொரு இளம் தலைவனை உருவாக்கி அவன் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள தலைவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வானாயில் சுவிசேஷமானது ஒரு மனிதன் மூலமே 4 தலைமுறைக்கு செல்லும். என்னை பொறுத்தவரையில் இந்த வசனம்தான் முழு பைபிளிலும், குறிப்பாக புதியற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை உருவாக்கிய அந்த பணியை அப்படியே ஒரே வசனத்தில் சுட்டி காட்டுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பயனுள்ள 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கி கொடுத்தாரோ, அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவனும் இளம் தலைவர்களை உருவாக்கி அடுத்த தலைமுறை உருவாக்க திறமை உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிற மிக மிக அருமையான ஒரு தலைமைத்துவ போதனை தருகிற வசனமாக இருக்கின்றது. ஆகவே நாமும் நம்முடைய ஊழியங்களிலே அப்படி நல்ல இளம் தலைவர்களை உருவாக்குவோமானால் நம்முடைய கர்த்தருடைய சுவிசேஷம் நிச்சயமாக தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. இப்போது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, நீங்கள் அனைத்து நிருபங்களையும் ஓரிரு முறை அல்ல, தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருங்கள். குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இந்த போதக நிருபங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து போன்ற நிருபங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.